ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் சொல்லுங்க மாமி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெந்தயக்கீரை, அதாவது மேத்தி இலையை வச்சு கோதுமை மாவில் சேர்த்து பண்ண போகிற சப்பாத்தி. இதுக்கு மேத்தி தேப்லான்னு பேர். வாங்கோ, இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மேத்தி லீவ்ஸை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துன்றிருக்கேன். பட் நீங்கள் வந்து ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிறேன், ரெண்டு மூணு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப்பு கோதுமை மாவை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. இல்லை ஒன்று போல் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் சப்பாத்தி மாவை பிசையிறதுக்கு நம்ம எப்படி தண்ணியை சேர்த்துப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக மேத்தி தேப்லா பண்ணுறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணுவாள். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் அந்த மேத்தி இலையோட மசாலா சேர்க்கும்போது சேர்த்துருந்தேன். ஏன்னா நான் நைட்டு டின்னருக்கு தான் பண்ணுறேன். இதுவே வந்து நாளைக்கு காலம்பரை மத்தியானம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவல், அதாவது ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன் எடுத்துகிட்டு போகணும் கைக்கு அப்படின்னு நினச்சேன்னா அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அந்த மேத்தி இலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவை சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா முதல்ல அது வந்து இவ்வளோ எண்ணெய் சேர்க்கும்போது தான் இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும் மூணுலேருந்து நாலு நாள் இருந்தால் கூட. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை அந்த மாவு மேலே தடவி மூடி வச்சுருங்கோ. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம தேப்லா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ இட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை லெமன் சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி தான் இட போகிறோம். உங்களுக்கு சப்பாத்தியை மடிச்சு விட்டு பழக்கம் அப்படின்னா இதை நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெறும்னா ஒரே ஒரு ரோல் ரவுண்டாக பண்ணிட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிறத சூடான தவாவில் போட்டு ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது வெளி சாப்பாடு சாப்பிட பிடிக்காதவாளுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னா நீங்கள் மாவு பிசையறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை விட்டு பிசைங்கோ. அப்போ தான் இது வந்து மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா மறக்காமல் லைக் கொடுங்கோ, கமெண்ட் கொடுங்கோ. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.